இந்த அரசு மருத்துவமனையில் சித்த வைத்திய பிரிவில் உள்ள அனைத்து நோயாளிகளுக்கும் நாங்கள் தினந்தோறும் காலையில் 8 மணி முதல் 12 மணி வரைக்கும் நிலவுமு கஷாயம் கொடுத்து வருகிறோம். இந்த நிலவுமு பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக நிறைய முகாம்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த அரசு மருத்துவமனையில் ஒரு மருந்தாளுநர் ஒரு மருத்துவ உதவியாளர் நாங்கள் பணிபுரிந்து வருகிறோம். அதை தவிர ஒவ்வொரு திங்கட்கிழமையும் யோகா பயிற்சி முறைகள் நடத்தி கொண்டு வருகிறோம். திங்கட்கிழமை தோறும் மதுமேக நோய், பிளட் ப்ரெஷரு, அதே ஜென்ரலாக உள்ள கேஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து யோகா கேஸ் யோகா பண்ணி மக்கள் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வருகிறோம். வியாழக்கிழமை தோறும் இங்கு அரசு மருத்துவமனையில் கடந்த 4 மாதங்களாக யோகா பிரிவு தனித்துவமாக செயல்பட்டு வருகிறது. யோகா மருத்துவர் டாக்டர் மேனாகவும் டாக்டர் சித்தா டாக்டர் நானும் சேர்ந்து ஒவ்வொரு திங்கட்கிழமை வியாழக்கிழமையும் யோகா வகுப்பினர்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த வியாழக்கிழமை நடத்துகிற யோகா வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு குறிப்பாக நாங்கள் சில பயிற்சிகளை சொல்லிக் கொண்டு வருகிறோம். மக்கள் மத்தியில் சிசேரிங்கிற ஒரு வார்த்தை அதிகப்படியாக உள்ளபடியால் சுகப்பிரசம் ஆகுவதற்கு தேவையான தமிழ்நாடு அரசும் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் சேரும் அம்மா மகப்பேறு சஞ்சீவி கிட்டு மருந்துகளை நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். அத்துடன் இந்த யோகா பயிற்சிகளையும் நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். மருந்து பெட்டகம் 4 பிரிவுகளாக கொடுத்துகிறோம். 1st 3 மாதம், 2nd 3 மாதம், 3rd 3 மாதம், பிரசவத்திற்கு பின் குழந்தைக்கும் சேர்த்து பெட்டகம் தமிழ்நாடு அரசும் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டும் இந்திய மருத்துவத்துறையும் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலரும் எங்களுக்கு பரிந்துரையின்படி எங்களுக்கு மறந்து எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அரசு மருத்துவமனைகளில் நாங்கள் வழங்கி கொண்டு வருகிறோம். அத்துடன் இந்த யோகா பயிற்சியும் நாங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மருத்துவ பிரிவில் பேறுகால பிரிவில் இதை நடத்தி கொண்டு வருகிறோம். தினமும் நோயாளிகளுக்கு ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஆண்டுகள் முதல் வைரஸ் காய்ச்சலில் 2 லட்சம் மக்கள் நாங்கள் நிலவும் கஷாயம் வழங்கி கொண்டு வருகிறோம். பல்வேறு அரசு பிரிவுகள், அரசு பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் எல்லா பக்கமும் நாங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கோம். செங்கோட்டை பொறுத்தவரையில் நிலவேம்பு கஷாயம் கடந்த 5 ஆண்டுகளாக விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த செங்கோட்டை சுற்று வட்டாரங்களில் நிலவேம்பு கஷாயத்தை பற்றி மக்கள் மத்தியில் கேட்டு விரும்பி சாப்பிடுகிற அளவுக்கு நாங்கள் வந்து இதை பயன்படுத்தி வருகிறோம். வைரஸ் காய்ச்சல் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் வைரஸ் காய்ச்சல் வராமல் நாங்கள் காப்பாற்றி வருகிறோம். பொதுமக்களை காப்பாற்றி கொண்டு வருகிறோம். அத்துடன் இந்த அரசு மருத்துவர்கள் மிகவும் தூய்மையாகவும் செயல்படவும் நடைபெற்ற மருத்துவ அலுவலர் டாக்டர் ராஜேஷ் கண்ணா சிறந்த முறையில் இதை நடைபெற்று இந்த ஆஸ்பத்திரி வளாகத்தை எங்களை கொண்டு செல்கிறார். அத்துடன் இந்த சித்த வைத்திய பிரிவில் மருந்துகள் போதுமான அளவு எங்களிடம் உள்ளது. தினமும் நோயாளிகள் இந்த மருத்துவ மூலிகை தோட்டத்தில் உள்ள வந்து எந்தெந்த மருந்துகள் எதற்கு பயன்படுகிறது என்று தெளிவாக விளக்கம் கேட்டு வருகிறார்கள். அது சம்பந்தப்பட்ட அத்தனை புகைப்படமும் எங்கள் அரசு மருத்துவமனையில் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இந்த அரசு மருத்துவமனை மேன்மேலும் வளர்ந்து சிறப்பாக வருவதற்கு பொதுமக்களாக நீங்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.